வணக்கம் ரெசிடென்ட் சிலம்பு பயிற்சி பள்ளி. இந்த வீடியோவில் நம்ம ஃபோர் சிலம்பத்தில் உள்ள ஏழாவது கம்புச்சோடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அந்த கம்புச்சோடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னுடைய மாணவர்கள் செஞ்சு கொட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த போர் சிலம்பத்தில் உள்ள ஏழாவது கம்புச்சோடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னுடைய மாணவர்கள் செஞ்சு காட்டினாங்க. இப்போ அதே கம்புச்சோடியை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எளிமையாக கற்றுக்கிட்ட மாதிரி நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லித்தரேன். அது எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலம்ப நிலையில் நிற்கும். சிலம்ப நிலையில் இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி எந்தெந்த இடத்துக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு காலுக்கு, திரும்ப காலுக்கு, திரும்ப செவிக்கு அடிக்கும், திரும்ப அதுமாதிரி செவிக்கு, திரும்ப செவி, திரும்ப செவி, அப்படியே தலைக்கு அடிக்கும். சரியா? இப்போ திரும்ப ஒரு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சிலம்பு நிலையில இருந்துட்டு அப்படியே காலுக்கு, காலுக்கு, தலைக்கு, தலைக்கு, சரியா? அடிச்சுட்டு இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு போட்டி வந்து முடியணும் அப்படின்னா, இப்போ எதிரிகிட்ட இருந்து நம்ம கம்பை பிடுங்கினா மட்டும்தான் அந்த போட்டியோ இல்லை ஒரு சண்டையோ முடியும். இப்போ அந்த கம்பை பிடுங்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சரியா? வந்து கிளம்பலையில் இருந்து துள்ளி அடித்தோம். இந்த அடித்த உடனே கம்பை என்ன பண்ணுறோம்னா, கரெக்டாக கம்புக்குட்டு மோடி போட்டு லாக் பண்ணுறோம். சரியா? லாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த கம்பம் சேர்த்து பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே தள்ளி விட்றோம் நம்ம. சரியா? இவங்க திரும்ப ஒருக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இப்படிதான் இங்கே போட்டு அப்படியே கம்பை உள்ளே எடுத்து அப்படியே லாக் பண்ணும்போது இந்த கம்பையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கிடணும். பிடிக்கும்போது இந்த அழுத்தம், இந்த அழுத்தத்தோடு நம்ம எடுத்து பிடிங்கிடுறோம். சரியா? இப்போ போர் சிலம்பத்தில் உள்ள ஏழாவது கம்புச்சோடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.